किंग ऑफ लैंड चैनल நம்மளுக்கு வணக்கம் நாம இப்ப இந்த வீடியோல பயோஃப்ளக் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம் இது அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த மூணாவது வீடியோவும் இருக்க போகுது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மேக்கிங் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கு தேவையான அந்த பயோஃப்ளக் தேவையான அந்த உபகரணங்கள்ல வந்து எப்படி வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சைட் செலக்சன் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மண்களை வந்து தூர்வாரி ரெடி பண்ணது அதுக்கு அப்புறம் அதுல வந்து மார்க்கிங் பண்ணாங்க அதாவது பிளஸ் மார்க் மாதிரி போட்டு அதில இருந்து அந்த ரவுண்ட் சர்க்கிள் எடுத்துருக்காங்க சோ இந்த ரவுண்ட் சர்க்கிள்ல தான் வந்து அந்த டயா 30 டயா அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த டேங்க் வந்து அமைய போகுது சோ அதுக்கான அந்த ரவுண்ட் சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்றாங்க அதுக்கு அடுத்து வந்து உள்ள பிளஸ் மார்க் போடுறாங்க அந்த பிளஸ் மார்க்ல இருந்து ஜேசிபி வந்து பயன்படுத்தி அவங்க வந்து தோண்டி எடுக்கறாங்க சோ இந்த தோண்டி எடுத்து அந்த பிளஸ் மார்க்கை பயன்படுத்தி அவங்க வந்து அடுத்து ஹிட்டாச்சி அந்த வர்க்க வந்து கொண்டு வராங்க இந்த ஹிட்டாச்சி வர்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2.5 ஃபீட் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க சோ இதன் மூலமா வந்து அந்த சென்ட்ரல் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர முடியும் சோ இதன் வழியா தான் வந்து அவங்க வந்து அந்த ஸ்லெட்ஜை வந்து வெளியேற்றுவதற்கு ஆனா ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவதற்காக அந்த ஸ்லெட்ஜ் எல்லாம் சென்ட்ரலா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த 2.5 ஃபீட் டெப்த்ல வந்து ஒரு குழியை வந்து தோண்டுறாங்க ஹிட்டாச்சியை பயன்படுத்தி தோண்டி முடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஜிஏ பைப்பை வந்து பயன்படுத்தி அதாவது ரஸ்டே ஆகாத துருப்பிடிக்காத அந்த ஜிஏ பைப்பை வந்து பயன்படுத்தி ஜிஏ பைப்பு ஜிஏ கம்பிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அமைப்பு அந்த தொட்டி வரக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ஸ்டாண்டு மாதிரி கால் மாதிரி அங்கங்கே ஊன்றி நிற்க வைக்கிறது சப்போர்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வரக்கூடிய அந்த வலை எல்லாமே வந்து ஜிஏ பைப்பில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ரஸ்ட் ஆகாது இருந்தாலும் வந்து மேலே வந்து ஒரு ரெடாக்ஸ் மாதிரியான ஒரு பெயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால வந்து அதனுடைய லைஃப் வந்து ரொம்ப அதிகமாகும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு வந்து அதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி ஜிஏ வந்து பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி வந்து அந்த பைப்பெல்லாம் வந்து பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பைப்பை எல்லாமே பெண்ட் பண்ணி வச்சு அதில் வந்து அந்த ரெடாக்ஸ் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா வெளியில் வந்து கொடுத்து பண்ணும்போது இவங்களுக்கான அந்த செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இவங்களே வந்து இவர்களுடைய சொந்த யூஸுக்கு தானே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதுபோல் இந்த வலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 8-inch பிளான்ச் அந்த பிளான்ச்னு சொல்லுவாங்க அந்த பைப்பு ஸோ அந்த சென்ட்ரல் ட்ரெயினில் வரக்கூடிய அந்த பைப்பு அதை வந்து வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணலாம் இங்கே தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயோஃப்ளாக் ப்ராஜெக்ட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் இல்லை இது வெனாமிக்காக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டு ஏன்னா ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கக்கூடியது இந்த வெனாமி தான் ஃபிஷ்ஷு கிடையாது ஸோ ஃபிஷ்ஷில் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது அப்படிங்கிறனால இவங்க வந்து வெனாமி சூஸ் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் 1.6 ஏக்கர் அந்த அளவு மட்டுமே இட வசதி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 க்ரோ அவுட் அதாவது வளர்ப்பு குளங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் ப்ளஸ் வந்து நர்சரி அதோட சேர்ந்தால் ஒரு ரிசர்வயர் ஸோ இந்த மாதிரி ஒரு 6 டேங்குகளை வந்து பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஏரேஷன் டியூப் வந்து மேலே வச்சு சுற்றி இருக்கும் ஸோ அந்த ஒரு லெக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டேங்க்லேயும் நிறைய இடங்களில் வந்து வைக்கிறோம் ஸோ அதனால தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த லெக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லட்ஜ் வந்து செட்டில் இருக்கும் ஸோ அதில் வந்து அனிமல் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லெக்கு மாதிரியான ஒரு அமைப்பு அதை வந்து தரையில் வைக்காமல் ஒரு லெக்கு மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஒரு பூந்தொட்டியில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து இவங்க ஓனாகவே செஞ்ச ஒரு அது மேலே வந்து ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி அந்த பைப் இருக்குது அதாவது காங்கிரீட் பைப் அது நார்மல் பைப் கிடையாது ஸோ இந்த காங்கிரீட் பைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃப்ளோர்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதில் வந்து வைப்பாங்க சீலிங்கில் ஸோ அந்த ஒரு காங்கிரீட் பைப் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அது இல்லாமல் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்க்கை வந்து இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த டையெல்லாம் ரெடி பண்ணி அவங்களே வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து எடுத்து வந்து 4 கார்னர்லேயும் அந்த ஒரு பைப்புன்னு சிமெண்ட் பைப்புனுடைய ஹோல் இருக்கும்ல ஸோ அதில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து தண்ணி எதுவும் போகாது அதனால் வந்து உள்ளே போயிட்டு ஏதாவது பாசிகளோ இல்லை தீவனங்களோ உள்ளே போய் சென்று அதனால் வந்து தேவையில்லாத அம்மோனியா மற்ற இன்னும் பல தொந்தரவுகள்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும்
ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து வைக்க போகிறாங்க. பாண்டியனுடைய அந்த தொட்டியினுடைய எல்லா பகுதிகளையும் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ இது மேலே தான் வந்து அந்த ஏராக்சி டியூப் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து ரொட்டேட் பண்ணி வச்சு அதுலேருந்து டை கட்டி, ஸோ நமக்கு வந்து அதில் மூலிமா நமக்கு வந்து தேவையான அளவு வந்து ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டில் இருக்கிறனால அந்த ஸ்லெட்ஜினால் அனிமலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த 8-inch பிளான்ச்னு சொல்லக்கூடிய அந்த பைப்பு மிக முக்கியமானதாக தான். ஸோ அதை வந்து பயன்படுத்துகிறாங்க, வேறு எங்கேயுமே அதை பயன்படுத்தலை. இந்த அளவுக்கு ஒரு 8-inch இருக்கக்கூடிய ஒரு பிளான்ச்சு, அதாவது அந்த சென்ட்ரல் ட்ரெயினில் வந்து பயன்படுத்தவே கிடையாது. ஸோ இவங்க வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இவங்க பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ பைப்பில் வந்து ஜிஏ ரகங்களில் வந்து பயன்படுத்துறதுனால வருஷத்துக்கு வந்து வரக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒர்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து ட்ரைனேஜ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயின், அதாவது அந்த சென்ட்ரல் ட்ரெயின் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து ட்ரைனிங் சிஸ்டம்லேயும் மொத்தம் 3 ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இதுக்கு அடுத்த ஒர்க்கு, அது வந்து மிக முக்கியமான ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கெலாம் வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக நடக்க இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். இறால் வளர்ப்புங்கிறது நம்ம நாட்டில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது எல்லா பகுதிகளுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேயே நிறைய இடங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இப்போ பயோஃப்ளாக் வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நம்ம வந்து வனாமி வளர்க்கலாம். இப்போ வந்து வனாமி வந்து நிறைய இடங்களில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் வந்து ஹேச்சரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சல்னிட்டி அந்த உப்புத்தன்மை வந்து குறைச்சே நமக்கு வந்து அந்த சீடு வந்து கொடுக்குறாங்க. அந்த இளங்குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்க முடியும். ஒன்லி ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சர்வைவல்னு சொல்லுவாங்க, அதனுடைய இருப்பு வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நம்ம என்னங்கிறத கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அதிகமான வெயிட்டும் வந்து கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது, கூடிய விரைவில் வளர்ந்து வளரக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வெனாமி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து மிகவும் ஒரு நல்ல தொழில். இந்த தொழிலை வந்து நம்ம குறுகிய இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி ஹை டென்சிட்டியில் வந்து நம்ம பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு வந்து அதிகப்படியான ப்ராஃபிட்டபிள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதனுடைய விற்பனை வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்குது. எத்தனை டன் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்து சேல் பண்ண முடியும். ஈவன் சிங்கிள் டேயில் வந்தே நம்ம சேல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து அதுக்கான அனைத்து வகையான சேனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங், அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு, கெமிக்கல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த தொழில் வந்து செய்வதற்கு எந்த விதமான பயமும் இன்றி கண்டிப்பாக பண்ண முடியும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில் தான். பட் மீன் வளர்ப்பில் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. இந்த இறால் வளர்ப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 3 months அப்படிங்கிறப்ப நம்ம நர்சரிலாம் வச்சு யூஸ் பண்ணும்போது இயர்லி வந்து 4-5 கிராப் வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த சைக்கிள் நம்ம வந்து எடுக்க முடியும். ஆனால் மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் நம்ம வந்து அதை வந்து ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணி முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகவும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த இறால் வளர்ப்பு. இதை வந்து நம்ம பயோஃப்ளாக் டெக்னாலஜி, இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிறதுலேயே ரொம்ப லேட்டஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்வில் வந்து முன்னேற வேண்டும். ரவுண்ட் சர்க்கிளில் வந்து சிமெண்ட்டு இது பண்ணி அதுலேருந்து வந்து அந்த டேங்கை நிற்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரைனிங் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரைனிங் வந்து கூடிய விரைவில் வரப்போவதாகவும். ஸோ இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக வந்து, அதாவது 90% வந்து ப்ராக்டிக்கலும் ஒரு 10% தான் தியரட்டிக்கல். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நமக்கு வந்து பண்ணித்தர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வீடியோலேயும் வந்து உங்களுக்கு லிங்க், அதாவது அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக வந்து இந்த பயோஃப்ளாக் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த நம்பரை வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம், இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணலாம். அந்த ட்ரைனிங் வந்து வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலேயே வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ரிஸ்லாம் வந்து நிறைய கொடுக்க போகிறாங்க. 2-3 நாட்கள் நடக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து வெளியில் போகும்போது
ஒரு மன திருப்தியோட கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம், நம்ம கொடுத்த காசுக்கு வந்து மிகவும் ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த அளவுக்கு வந்து யாருமே சொல்லித்தரல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க எல்லாமே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது அனிமல்லேருந்து வாட்டர்லேருந்து ப்ளஸ் வந்து அவங்க பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து அவங்க என்னென்ன மெஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கலேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து ஏ டு இசட் வந்து சொல்லித்தர போகிறாங்க. ப்ளஸ் கன்சல்டன்ட் சர்வீஸும் வந்து ஃப்யூச்சரில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான கல்ச்சர் ஓரியன்டு அல்லது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டு என்னென்ன ஹெல்ப்ஸ் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம் நீங்கள். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ட்ரைனிங்காக தான் இருக்கும். பயோஃப்ளாக்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ட்ரைனிங்கை வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணலாம். இது வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு ட்ரைனிங்காக அமையப்போகுது. ஆனால் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் லிமிட்டடு சீட்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப குயிக்காக வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து கற்றுக்கிட்டு உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு என்டர்பிரினராக வந்து மாறணும், அதாவது ஒரு தொழிலதிபராக நீங்கள் ஒரு ஓன் தொழிலாக செஞ்சு ஒரு மிகப்பெரிய பர்சனாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.